தமிழ்நாடு சட்டமன்ற விஐபி தொகுதிகள் வரிசையில் இந்த பதிவில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 1957 தேர்தல் தொடங்கி தொடர்ந்து 2001 தேர்தல் வரை தமிழகத்தின் சென்டிமெண்ட் தொகுதிகளில் ஒன்றாக இருந்து வந்தது. இந்த தொகுதியில் வெற்றி பெறும் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து வந்தனர். ஆனால் 2006 தேர்தலில் இந்த சென்டிமெண்டை அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் உடைத்தார். 2006 தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த போது இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதால் அரை நூற்றாண்டு கால சென்டிமெண்ட் உடைந்து போனது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2001 தேர்தல் தொடங்கி 2021 வரை 6வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதிமுக சார்பில் 2 முறையும் திமுக சார்பில் 4 முறையும் வெற்றி பெற்றுள்ள இவர் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக 20 ஆண்டு காலம் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார். மக்களோடு மக்களாக நெருங்கி பழகி வரும் அரசியல்வாதிகளுள் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒருவர் என்ற பெயரை தொடர்ந்து தக்கவைத்து வருகிறார். அவரது தொடர் வெற்றிகள் குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். 2001 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெனிபர் சந்திரனை விட 11,193 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2006 தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளர் ஏடிகே ஜெயசீலனை விட 13,916 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் தேர்தல் சென்டிமெண்ட் உடைந்து போனது. இந்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகிய அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவில் இணைந்தார். இதையடுத்து 2009 நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களம் கண்டார். அதிமுக வேட்பாளர் அம்மன் நாராயணனை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2011 தேர்தலில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக வேட்பாளர் மனோகரனை விட 640 வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2016 தேர்தலில் மீண்டும் திமுக சார்பில் களம் கண்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட பிரபல நடிகர் சரத்குமாரை விட 26,001 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 6வது முறையாக போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட KRM ராதாகிருஷ்ணனை விட 25,263 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.